அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்றவங்க, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஹேண்ட்ஸ் ரைஸ்ங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணுவோம். அன்மியூட் பண்ணியாருன்னா பேசலாம். விஜய், வி விஜய் ஃப்ரம் கோயம்புத்தூர், அவங்க வந்திருக்காங்க. இஸ் அ யங் ஸ்டூடண்ட் ஆர் யங் பர்சன் நினைக்கிறேன். எஸ் விஜய், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க உங்க வாய்ஸ் கேட்கல. அவர் மியூட்ல இருக்காரு. அன்மியூட் பண்ணானே? ஐயா கேக்குதாங்க. இப்ப கேக்குது. ஓகே, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. இப்ப வந்து ஸ்டூடெண்ட் நானு. ஓகேங்க, அவங்க புக்ஸ் எல்லாம் படிச்சங்கய்யா? இப்ப ஹலோ கேக்குதாங்க? ஓகேங்க. ஜீவமணி எனக்கு சிரிப்பு தான் வந்ததுங்க. ஏன்னா விஷுவலைசேஷன், ஆட்டோ சச்சுவேஷன் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறது அவங்க புக்கை பார்த்து கிளியர் பண்ணாலே அது புரிஞ்சிருது. அதனால தான் சரி இப்போ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கீங்க. இப்போ என்ன ஞானம், இப்போ ஒரு இந்த ஞானத்துக்கு அப்புறம் லிபரேஷன் வந்து எப்போ அடையுது, அந்த அதுக்கு வந்து டைம் எடுக்குதா? அப்புறம் இது ஒரு கேள்விங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து நம்ம எந்த ஒரு ஃபோக்கஸ் இல்லாம நம்ம வந்து செயல்படும் போது, செயல் இல்லை அகத்துல ஃபோக்கஸ் இல்லாம எல்லாத்தையும் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சியா? ஸோ அது வந்து அது ஒவ்வொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா நம்ம அதுல தான் இருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படி இருக்குமாங்க, இல்லை போக போக அதே நேச்சுரலா அந்த லிபரேஷனுங்கிறது ஈஸி ஆகுமா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. சரி, அதான் இப்ப பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்க இருக்கேன். இல்ல அது புரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம ஃப்ரீ ஃப்ளோவை வச்சுக்கிறோம், நம்மளுக்கு நம்மளே எதிர்மறையா இல்ல எந்த ஒரு போராட்டம் இல்லாம வச்சுக்கிறது தான் அந்த ஞானம் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சேன். பட் அந்த அதுக்கப்புறம் லிபரேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அப்பப்போ, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இது கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனாலும் அது அப்படியே அது போட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுதான் அந்த கேப் தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணுங்கிற மாதிரி இருக்குயா? அதாவது கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது அவசியம் தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்ன கன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க புரிஞ்சுட்டு வாங்கிட்டு புரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் ஏதாவது அடையணுமோன்னு சொல்லி சொன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அடையிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா நாங்க அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்கு. அந்த வந்து போறதுக்குதான் லிபரேஷன். லிபரேஷன் சொன்னா வேற ஒரு நல்ல நிலையில இருக்கிறது இல்லை. நம்ம போறதுக்கு பேர் தான் லிபரேஷன். அந்த ஃப்ரீ ஃப்ளோல இருக்கிறது பேர் தான் லிபரேஷன். கற்பனையில நிறைய ஏதோ ஒண்ணு நினைச்சிருக்கலாம், லிபரேஷன்னாலோ என்லைட்டன்மெண்ட்னாலோ நிறைய கற்பனையில வச்சிருந்தோம் சொன்னா அந்த கற்பனை அந்த கற்பனையில நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான், நம்ம எல்லாமே வருது போகுதுங்கிற மாதிரி ஃப்ரீயா விட்டுறணும். அதுல எதையுமே நம்ம வந்து தக்க வச்சு பார்க்க கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த கன்ஃபர்மேஷன் எதுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நம்ம அந்த தெளிவு அடைஞ்சதுக்கு பிறகு இந்த ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்த பிறகுமே கூட சூழ்நிலையில நமக்கு வந்து வருத்தமோ பயமோ கோபமோ எல்லாமே வரும்.
அப்போ நமக்கு என்னன்னா நம்ம என்லைட்டன்ட் ஆயிட்டோம் சொன்னா அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வருமா, நீட்டு ஒரு டவுட் வந்துன்னு சொல்லி சொன்னா அதுதான். அது வந்து சூழ்நிலையை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். ஆனா நம்ம என்லைட்டன்ட் பிடிச்சு அதை சண்டை போட்டு அதை தக்க வைக்கிறதுக்கும் அப்புறப்படுத்துறதுக்கும் நம்ம போராடுறது இல்லை, விட்டுறோம் அவ்வளவுதான். அப்ப நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நமக்கு மனசளவுல எந்த ஸ்டேட்டுமே நமக்கு தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து சில இதுக்கு முன்னால என்னன்னு சொல்லா ஒரு நல்ல மனமீதி இருக்கணும், நல்ல மகிழ்ச்சி இருக்கணும், வருத்தம் நம்மகிட்ட வந்ததுன்னா நம்ம விட்டு போயிடணும், கோபமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாதுன்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு காலத்துல இருந்திருப்போம். இப்ப அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டாம், அது எது வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சுன்னு சொன்னா வர்ற மாதிரி வந்துட்டு போயிடும், அது எல்லாமே வந்துட்டு போயிடும். நம்ம வந்து ஒரு ஒரு ஆறுன்னு சொல்லி சொன்னா ஆறுல தண்ணி வர்றதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும், எதையுமே பிளாக் பண்றது இல்லை. இப்போ ஒரு ஒரு நீர் தேக்கம்னு சொன்னா வர்றது எல்லாத்தையும் நீங்க பிளாக் பண்ணி வச்சிருவீங்க, ஒரு ஆறுல வந்து எதையுமே தேக்கிறது இல்லை. நம்ம வந்து ஆறா மாறிடும், ஒரு நல்ல நிலைய தக்க வச்சிடணுங்கிறது கிடையாது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுறதா போதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம், அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம். அந்த நிலையை நம்ம வந்துட்டோம், அதுதான் நம்ம இருக்கிற நல்லதான் அதுன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா தான் நம்ம இருக்கிற நிலையை மாத்திரக்கு மைஸ் பண்ண மாட்டோம். நல்ல நிலை வரலாம், மோசமான நிலை வரலாம், ஆனா எதுவுமே தங்காது. ஒரு ஆறு வந்து ஆறு வரும் பொழுது அங்க நல்ல தண்ணியும் வரலாம், மோசமான தண்ணியும் வரலாம், எல்லாம் அது பாட்டுக்கு போயிருது, ஃப்ளோல போயிருது. அப்படி ஃப்ளோல போகும்பொழுது எல்லாமே அந்த ஃப்ளோயிங் தான் முக்கியம். முடிய நல்லதை செலக்ட் பண்றேன், நல்ல நிலையை மெயின்டைன் பண்றேங்கிறது தேவையில்லை. அதுக்காக முயற்சி வேண்டியது இல்ல, அதுக்காக நம்ம நார்மல் லைஃப்ல எப்படி இருக்கும் போறோமே அப்படியே இருந்துக்கலாம். அவசியம் இல்ல, நீங்க சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையா மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க, கரெக்டா செய்யுங்க. அப்ப செயல்களை நீங்க வந்து ஒழுங்குபடுத்தணும் மொழிய உங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துரு. நம்மளை நாமளே எந்த ஒழுங்கும் படுத்த வேண்டியதில்லை, நம்மள இயற்கையா விட்டா போதும் சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதுதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நீங்க சுதந்திரமாயிருவீங்க, நீங்க ஃபுல்லா சுதந்திரமாறது தான் லிபரேஷன் நம்ம சொல்றோம். அப்போ உங்க மனசு வந்து லிபரேட்டடா இயங்குது, சுதந்திரமா இயங்குது. செயல்களை வந்து நம்ம சுதந்திரம் உடனே அவசியம், செயல்களை பொறுத்தவரை ரெஸ்ட்ரிக்டடா இருக்கலாம். செய்ய வேண்டியதான் செய்யணும், செய்யக்கூடாது செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அவாய்ட் பண்றதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணணும், செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணணும். அதனால செயல்களை பொறுத்தளவுல ஒழுக்கம் ஒழுங்குமுறை எல்லாம் தேவை. நம்ம சைக்கலாஜிக்கலா நம்மளை பொறுத்தவரை நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஓகே, இந்த விஷுவலைசேஷன் அதெல்லாம் வந்து அது தேவையங்கயா இல்ல லைஃபுக்கு இந்த மோட்டிவேஷனுக்காக கோல் அச்சீவ் பண்றதுக்காக இந்த விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டு புக்கு வெஸ்டர்ன் சைட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அது வந்து தேவையா அப்படிங்கறதான் பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த தெளிவுக்கு வந்த பிறகு இந்த தெளிவை உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துரும். ஓகே, அதெல்லாம் இதே கொடுத்துரும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சரி, குட் விஜய், ஐ அம் கோயிங் டு மியூட் யூ. நான் மியூட் பண்றேன் உங்களை. ஆ சரிங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? இப்போ பிஏ முடிச்சிட்டு இப்போ ஹையர் ஸ்டடிஸ் பார்த்துட்டு இருக்கேன். டைம் பண்ணிட்டு. ஓகே, யூ வாண்ட் டு டு சம். ஓகே. ஓகே தென். ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சசிகலா வசாகர்ங்கிறவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? Oh, yes. You can talk now. Okay, thank you. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். காலையில உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு. ஆமா ஆமா.
ஐயா வந்து நம்ம இந்த பிறவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல நூறு பிறவைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிறவைகளோட பதிவுகள் நமக்கு இந்த உடம்புல இருக்குங்களா ஐயா? அதனுடைய அந்த பதிவுகளுடைய வெளிப்பாடு தான் இப்ப நம்ம சொல்ற அந்த ரேண்டம் தாட்ஸ் அப்படிங்களா ஐயா? அதாவது நம்ம பல பிறவிகளுடைய சாராம்சம் நமக்குள்ள இருக்கும், பட் இருந்தாலும் பல பிறவிகளுடைய நினைவுகள் நமக்கு இல்ல பாத்தீங்களா? நீங்க போன பிறவில நீங்க என்னதான் இருந்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கிறது நினைவு இருக்க வச்சு இல்ல, அது நினைவு இல்ல ஐயா. ஆனா அந்த செயல்களுடைய விளைவு தாக்கம் வந்து நம்ம உடம்புல இருக்கும்ன்றாங்க. அது வந்து காரண சரீரம்னு சொல்றது. காரண சரீரத்துல நம்முடைய பதிவுகள் எல்லாமே இருக்கும். இப்பவும் நம்முடைய காரண சரீரத்துல அந்த பதிவுகள் எல்லாம் இருக்கும். நம்ம சூக்ஷ்ம சரீரத்துலதான் இப்ப நாம இருக்கிறோம். அதனால சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கிறதுனால நமக்கு இப்ப இந்த ஜென்மத்துல உள்ள மெமரிஸ் தான் நமக்கு இருக்கும். அப்ப அதிலுள்ள இம்பாக்ட் இருக்குதான் செய்யும். பழைய பிறவிகளோட இம்பாக்ட் நமக்கு இருக்கும், பட் இருந்தாலும் நினைவுகள் இருக்காது. ஓகே, சோ அதனுடைய பாதிப்பு நமக்கு இந்த பிறவில இருக்காது இல்லங்களா ஐயா? இருக்காது இருக்காது. இப்போ வந்து நமக்கு வந்து சூக்ஷ்ம சரீரம் தான் நமக்கு கணக்கு. சூக்ஷ்ம சரீரம்னா நம்ம மனசு, நம்ம மனசுல என்ன அம்சங்கள் இருக்கோ அது கூட இந்த பிறவில. இப்ப உங்களுக்கு சூழல் அமைறதுதான் வந்து நம்ம கர்மாபடி சில இப்ப நம்ம சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி செயல்படுறோங்கிறது தான் மெயினா உள்ளது. ஒரு செயல் செஞ்சோம்னா அதனுடைய விளைவு வந்துட்டு கட்டாயம் இருக்கும் இல்லைங்களா ஐயா? சோ நம்ம வந்து அதுதான் விதின்றதா நமக்கு? ஆமா, நம்ம இதுல கூட நீங்க அந்த ஆகாமி கர்மானிட்டு ஒரு புக் போட்டுருக்கோம். ஓகேங்க ஐயா. கூட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பிறவிகள்னா என்ன, நம்முடைய இப்ப இந்த ஆகாமி கர்மாங்கிறது நாம செய்யற கர்மா நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து பழைய பிறவினால ஏற்பட முடியாதுதான் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம்னு சொன்னா புதுசா பிறவி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லலாம். பழச காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா புது பிறவி எப்படி வரும்? அப்போ புது பிறவிக்கு காரணமானது ஆகாமி கர்மான்னு சொல்றோம். இப்ப இந்த ஆகாமி கர்மா புது பிறவியை கொண்டு வருதுன்னு சொல்லி சொன்னா புது பிறவியை கிரியேட் பண்ணக்கூடிய சக்தி எல்லாமே நம்ம கையில இருக்கும் பொழுது நமக்கு இதுல கொஞ்சம் சுதந்திரம் இருந்தா தானே முடியும். பழைய கர்மாவிலையும் மீறி நமக்கு ஏதாவது சுதந்திரம் இருந்தா தான் புது பிறவி உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுல சில கர்மாக்களை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போ அந்த கர்மாவும் நல்லதாகவும் பண்ணலாம், மோசமாகவும் பண்ணிக்கிறோம். அப்போ அதான் ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். இந்த ஆகாமிய கர்மா எப்பவும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால அதை வச்சு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இது வரைக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல இதுதான் பண்ணிட்டு இருக்கோம், பட் வந்துட்டு ஏன் நமக்கு வந்துட்டு அது அதுக்குண்டான பலன் இல்லாம வேற மாதிரி கிடைக்குதுங்க ஐயா? இல்ல, நமக்கு வந்து கரெக்டா தெரியாது பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன கர்மாவுக்காக அந்த இது வந்திருக்கு, இந்த இப்போ உள்ள கர்மாவனால என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இது வந்து பழைய கர்மாவை எப்படி இது பண்ணுதுன்னு சொல்லி அது அந்த விஷன் நமக்கு கிடையாது. இல்ல, அந்த விஷன் இருந்ததுன்னா தான் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுது, பழைய கர்மாவனால வந்ததா, இப்போ உள்ள கர்மாவில வந்ததா, இப்போ உள்ள கர்மாவில என்ன எஃபெக்ட் வருது, பழைய கர்மாவில என்ன எஃபெக்ட் இருக்குங்கிறதெல்லாம் இப்ப உங்களுக்கு கணக்கு போட்டு பார்க்க முடியாது. நமக்கு அந்த விஷன் இருந்தா தான் அதெல்லாம் பார்க்க முடியும். இப்ப நீங்க ஜெனரலா பிளண்டா நம்பிக்கிடலாம், நம்ம வந்து நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி ஒரு முடிவு பார்த்தோம். வந்துட்டு முடிஞ்ச அளவுதான் நல்லது பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஓகேங்க ஐயா. சோ சும்மா இருந்துட்டு ஜஸ்ட் என்ன நிகழதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆமா, அதாவது நம்ம மனசளவுல நம்ம ஃப்ரீயா இருக்கணும், செயல் அளவுல நான் நல்லதை செஞ்சுக்கணும். ஓகேங்க ஐயா, தேங்க் யூ ஐயா. ஓகே, நன்றி சசிகலா. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை, மதனந்தபுரம். சென்னை, சென்னை. ஓகே, தேங்க் யூ. வாங்க, ரெகுலரா வாங்க. ஓகே, ஐ மீட் பண்றேன் உங்களை. ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ற விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்வி சாட்ல இருக்கியா? அங்க போறேன். தெரியுதாச்சிருங்க. ஓகே ஐயா, வணக்கம். புறம் சம்பந்தமான கேள்வி, உண்மை எது மொழி எது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் சவாலாக இருக்கிறது.
அதாவது சிலர் நம் கூடவே பழகுகிறார்கள், தங்களுக்கு வேண்டிய காரியங்கள் முடியும் வரை நடிக்கிறார்கள், பிறகு தங்கள் சுயரூபத்தை காட்டி விடுகிறார்கள். குறிப்பாக பண விஷயத்தில் மரண அடி கொடுக்கிறார்கள். அவர்களை முன்னரே கணிக்கவும் கண்டறியவும் ஏதாவது வழி உள்ளதா ஐயா அப்படின்னு கேட்டது. அதாவது அது அது அப்படிதான் இருக்கும். நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட வேண்டியதுதான். ஏன்னா வந்து அந்த சீட் பண்றவங்க எப்படி சீட் பண்ணுவாங்கன்னு எல்லாம் முன்னோட்டி எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க நான் நமக்கு தகுந்த மாதிரி சீட் பண்ணும் பொழுது அப்படிதான் இருப்பாங்க. சரி, ரெண்டாவது நம்ம ஷீட் பண்ணாலும் கூட அதை ரொம்ப ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். முடிஞ்சதை முடிஞ்சதா எடுத்துட்டு நீங்க ஃபர்தரா என்ன பண்ணணுங்கிறதுக்கு வந்துருங்க. நம்ம செய்ய வேண்டியதுல கவனத்தை செலுத்துங்க, முடிஞ்சு போனதுல கவனத்தை செலுத்தாதுங்க. ஏமாத்திட்டாங்களான்னு நினைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு ஏமாறாம இருந்துக்கிடுங்க. ஏமாந்தானாலும் அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். ரமேஷ்குமார்ங்கிறவங்க பேச விரும்புறாங்க. சோ ரமேஷ்குமார், உங்களை அன்பேட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிடுங்க. அன்மியூட் அன்மியூட். எஸ் ரமேஷ்குமார், யூ கேன் டாக் நவ. ஏய், இப்போ நீங்க பேசலாம் ரமேஷ்குமார். ஐயா இனிய மாலை வணக்கம். ஐயா மாலை வணக்கம். நீங்க பேசுறது கேக்குது, பேசலாம். நீங்க கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புக்கு வந்து படிச்சிருக்கீங்கய்யா. அதுல வந்து 13வது அத்தியாயம் வந்து காமம் கோபம் சொல்லி அந்த இதை பத்தி டாபிக்கை பத்தி பேசுறீங்க. அது எனக்கு சரியா கொஞ்சம் புரியலைங்கய்யா. புரியுது, ஆனா அது எப்படி நம்ம விட்டு போகும் சொல்லி அந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தரலாங்க ஐயா. அதாவது இப்ப நீங்க அதை படிக்க புரியலன்னா இன்னொரு தடவை கூட படிங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். எதுனாலுமே வந்து உங்களுக்கு எமோஷன் மாதிரி வருது. எமோஷன் வந்த வினாடியில வந்து அது நமக்கு என்னன்னு தெரியாது. அது முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம அடுத்த கட்டத்துல அதை ரெகனைஸ் பண்ணும் பொழுதே அதனுடைய உச்சமான நிலை நமக்கு கடந்து போயிரு அடுத்த கட்டத்துக்கு தான் வந்துடுறோம். அதனால நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க வேண்டியதில்லை. செயல்படுறது வந்து நமக்கு இதுதான் இருக்கு. கோபத்தையே நம்ம வந்து செயல்படுறோம்னு சொல்ல முடியாது. நம்ம செயல்ல நிதானத்தை கடைபிடிச்சிடலாம். கோபம் வந்து நம்மள கேட்காமலே வந்துடும். வந்த பிறகுதான் வந்து தெரியும். அதனால நம்ம வந்து கோபத்தை வந்து நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறதே நம்ம தேவையில்லை. ஏன்னா அது நமக்கு தெரியும் போதே அது கண்ட்ரோல் ஆயிட்டு கையிலதான் நமக்கு தெரியுது. அதனால நம்ம வந்து கோபப்பட்டது எல்லாமே செயலா மாறுறது இல்லை. செயலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அதனால நம்ம வந்து எப்பவுமே செயலை வந்து நீங்க உங்க பொறுப்புல எடுத்துக்கலாம், உங்க அறிவுக்கு உட்படுத்திக்கலாம் செயலை. கோபமே வராம பாத்துக்கிட்டோம் முயற்சி பண்ண வேண்டியதுலே வந்து நீங்க அது ரெண்டாண்டு முடிவு பண்ணீங்கன்னா கோபமே வராம போயிடும். பேசணுமா கேக்கணுமா? இல்லைங்க இல்லைங்க. ஓகேங்க சரி, தேங்க்யூ சார். அந்த சாப்டர் என்னோட கூட படிங்க. அது ஒரு சாப்டர்ல இருக்கா ரெண்டு சாப்டரா இருக்கா? ஒரு சாப்டரா இருக்கு சார். சரி, அது என்னோட கூட படிங்க. படிச்சு கொஞ்சம் வொர்க் அவுட். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே. நன்றி நன்றி ரமேஷ்குமார். ஐயாவோட பேச விரும்புறாங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அங்க சாட்டுக்கு போறீங்க, ஏற்கனவே வந்த கேள்விகள் டிஸ்பிளே பண்றீங்க. ஐயா தெரியுதா கொஞ்சம்? ஓகே, நான் படிக்கிறேன். ஐயா தொடர்ந்து 4-5 நாட்கள் டிவியில் வரும் நிறைய சீரியல்களை பார்த்து அது ஏற்படுத்தும் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாமலும் அது குறித்து
கருத்துக்கள் ஏற்படுத்தி கொள்ளாமலும் மற்றவர்களுடன் இதை பற்றி எதுவும் பேசாமலும் பயிற்சி எடுத்தால் மனதில் எழும் எண்ணங்களை உணர்ச்சிகளை அதன் போக்கில் விட உதவியாக இருக்குமா? சுவாமிநாதன், சென்னை. சீரியல் மற்றும் அனைத்து டிவி நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீரியலை கொஞ்சம் பாக்குறதே கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல, அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான்னா, ஏன்னா அது வந்து என்ன உணர்ச்சிகளை தூண்டுறதுக்காக தான் சீரியலே அமைச்சிருக்கிறாங்க. அந்த சீரியலை பார்த்து உணர்ச்சி தூண்டப்படுதுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பானே. அதனால நமக்கு வந்து கொஞ்சம் பிடித்தமானதுகளையா எத்தனையோ போடுறாங்க, எத்தனையோ ப்ரோக்ராம்களுக்கு கொஞ்சம் பிடித்தமான ப்ரோக்ராம்களா பாத்துக்கலாம். பிறகு அதை நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து உணர்ச்சியை தூண்டுறதுக்காக அமைக்கப்பட்டனால உணர்ச்சியை தூண்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இது படி பார்த்தோம்னா உணர்ச்சிகள் இல்லாமல் அதுவே சமன்பட்டுறோம், ரொம்ப போராட வேண்டிய அவசியமும் இல்லை. இது நீங்க அடுத்தவங்கள்ட்ட பேசி தீர்க்கணும் வைக்கணும் பேசாம இருக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. அதனால அது தானாவே சமன்பட்டுறோம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுல தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. அஜயோட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்கியா? ரெண்டு கேள்வி இருக்கு, மூணாவது கேள்விக்கு போறான். ஐயா, தியானங்களை பழகாமலே ஞானம் அதாவது புரிதல் ஏற்படுவது புதியதாக ஆன்மீகத்தில் வருபவர்களுக்கும் சாத்தியமான ஒன்று தானே அப்படின்னு சுவாமிநாதன் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. புதுசாகவங்களுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்காங்கிறத பொறுத்திருக்கு. பிரச்சனைகள் நிறைய இருந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரச்சனைகளே இல்லாம அவங்களே அமைதியா இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆலைகள் ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப குறைவா இருக்கும் பொழுது கொஞ்சம் வாய்ப்பு குறது. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்க நல்லாவே இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும். அதே மாதிரி ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். அதனால தியானம் கண்டிப்பா வேணுங்கிறது கட்டாயம் இல்லை. தியானம் பழகினவங்களுக்கு அது ஒரு பேசிக் அம்சம் பண்ணிட்டு எடுத்துக்கிடலாம். தியானங்கள்லாம் பழகிட்டு அதுக்கு மேல போக முடியாதவங்களுக்கெல்லாம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. அங்க கேள்விகள் நெக்ஸ்ட் ஒரு கேள்வி இதுல அனுப்பியிருக்காங்க. ஐயா வணக்கம், நமது மனம் எப்போது பிறந்தது அல்லது தோன்றியது, எப்போது மறையும், இறந்த பிறகு மறைந்து விடுமா? சண்முகம், சென்னை. அதாவது நமக்கு வந்து பிறக்கும் போது நமக்கு அந்த பிரெயின்ல இருந்துதான் எல்லாமே இதா இருக்குது. பிரெயினுடைய ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனசு ஃபார்ம் ஆகுது. அந்த மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே ரெக்கார்டாகி மெமரியில இருந்து பொதுவா சாஸ்திரங்கள் படி என்னன்னு தெரிஞ்சோம்னா, நம்ம இறந்த பிறகு நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் எஞ்சி இருக்குது. இந்த சூக்ஷ்ம சரீரத்துல நம்ம இப்ப இருக்கிற மனசு அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட இருக்குது. அதனால நம்ம பாடியை விட்ட பிறகும் நம்முடைய மனோ இயக்கம் கட்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அதை நம்ம ரிலே பண்ணிக்கிடலாம். நன்றி. ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மனோகரன், ஐ திங்க் மனோகரன் ஃப்ரம் திருச்சி நினைக்கிறேன், அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, நேத்து இந்த கேட்ட கேள்வியோடதுதான் ஐயா, எனக்கு கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, மேபி நடுவில் எதுவும் கட்டச்சுன்னா நான் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன். ஆனா நான் நேத்து நான் கேட்டேன், நான் மறுபடியும் ரொம்ப சர்ச் பண்ணீங்க, என்னோட தெரியல இது ஏதோ சம் நெட்ஒர்க் இஷ்யூ இதுல இருக்கு. சரிங்கய்யா, கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு 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 காரியங்கள் செய்யலை அப்படியும் இந்த முன்முடிவு அப்படிங்கிறது ஒண்ணு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். முன்முடிவு இல்லைன்னா வந்து
இப்படி இது இப்படி நடக்கணும், இது இப்படிதான் போகணும், இது இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த திடமான ஒரு இதுல வந்து சின்ன சின்ன காரியங்கள்லயும் இருக்கிறது இப்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சு. இவ்வளவு நாள் அப்படித்தான் இருந்திருக்கு, பட் இப்ப வந்து ரொம்ப நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓ, நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இது வந்து புறக்காரியங்கள், உலக காரியங்களா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த ஒரு எழுந்திருக்கிறோம், முடிக்கிறோம், இது பண்ணணும் அப்படிங்கிற ப்ரீ பிளானிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கலாம் இருக்கலாம். அந்த முன்முடிவுகளா இருக்கிற இந்த இந்த இதை வந்து எப்படிங்கய்யா வந்து அந்த அந்த இயல்பை எப்படிங்கய்யா வந்து ஹேண்டில் பண்றது, இல்ல அதை ட்ரை பண்ணி ஏதாவது மாத்திருக்குதா முயற்சி பண்ணலாமா? இல்ல நீங்க முன்முடிவே இல்லைன்னா நீங்க ஒரு வேலையுமே செய்ய முடியாத. டே டு டே லைஃபுக்கே முன்முடிவுனாலே ஒரு எதிர்பார்ப்புனே அர்த்தம். எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க எப்படி வேலை பண்ண முடியும்? ஒவ்வொரு வேலைக்குமே கூட அது வந்து ஒரு பிசிக்கல் நெசசிட்டின்ட்டு எடுத்துக்கிடுங்க. சைக்கலாஜிக்கலா மட்டும்தான் நீங்க வந்து எதிர்பார்ப்பே வச்சிருக்காது. நீங்க என்ன உங்களுக்கு உணர்வுகள் ஏற்படுதோ, என்ன அனுபவங்கள் மனசுல ஏற்படுதோ, அது அப்படியே டோட்டலா நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அங்க வந்து நீங்க முன்னால எனக்கு இந்த மனசு வந்து அமைதியா இருக்கணும், மனசை வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே உங்களுடைய அனுபவத்துக்கு மட்டும் முன்முடிவு வேண்டாம், எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். அதை நீங்க என்ன நிகழ்வுதோ அதை அப்படியே நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க, அதோட நீங்க டிராவல் பண்ணுங்க. மனப்பூர்வமா இருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒரு சமநிலை கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க செயல்களை பொறுத்தவரை கண்டிப்பா வேணும்ல, முன்முடிவு கண்டிப்பா வேணும்ல, எதிர்பார்ப்பு வேணும், முன்முடிவு எல்லாம் வேணும். அதை வந்து ஒரு அளவோட வச்சுக்கிடுங்க. அது உங்களை வந்து ஒரு போராட்டத்துல ஈடுபடுத்தாத அளவுல அதை வந்து ஒரு மாடரேட்டா வச்சுக்கோங்க. ஐயா, இந்த மழை தண்ணி வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு சைடு ஒரு மழை பெஞ்சதுன்னா ஒரு ஒரு வழியா ஒரு பாதை ஏற்படுத்திக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த புற சூழ்நிலையில பண்ற என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ, என்ன முடிவு எடுத்து என்ன மாதிரி பண்ணியிருக்கோமோ, அதே இதுலதான் மனசு போய் போக பார்க்கும். ஏன்னா அதுதான் நம்ம ஏற்கனவே போனது, அதான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதுல மேபி ரைட்டாவும் இருக்கலாம், இல்ல ராங்காவும் இருக்கலாம். திரும்ப திரும்ப வந்து மனசு வந்து அதை அந்த மாதிரியே போகணும்ன்ற மாதிரி இருக்கிற இதை வந்து அந்த அதை வந்து ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்கா மாத்தணும் இந்த மாதிரி வேற ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி பண்ணாலும் நடக்காம இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல எப்படிங்க அந்த 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 ருட்டீன் எப்படிங்க வந்து சமன்படுத்துறது? புரட்சியல் தானே, புரட்சியலை பொறுத்த அளவுல நீங்க வந்து சக்சஸ் ஃபெயிலியருங்கிற ஒரு கேட்டகரி இருக்குல்ல. நீங்க வந்து இதுக்கு முன்னால நீங்க எதாவது பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும்ல, அந்த பாதையில நம்ம இப்படியே போனோம்னா ஃபெயிலியர் தான் ஆகுது, அப்போ கொஞ்சம் நம்ம மாத்தி தான் செயல்படணும்னு சொல்லி போது அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாற்ற வேண்டிய அவசியம் வந்துடுது. இல்லை, உங்களுக்கு நெசசிட்டி தான் உங்களை வந்து புது பாதையை கிரியேட் பண்ணும். பழைய பாதையில தோல்வி அடையுதுங்கும் போது அங்க போனா தோல்வி தான் கிடைக்கும்னு சொன்னா வெற்றி தானே நமக்கு இலக்கு. வெற்றிக்காக நம்ம பாதையை மாத்த வேண்டியது வரும்ல, புறத்துக்காக இதை பயன்படுத்திக்கணும். அகத்தை பொறுத்த அளவுல நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. புறத்தை பொறுத்த அளவுல வெற்றி தோல்வியை அனுசரிச்சு நீங்க முடிவு எடுங்க. வெற்றி வேணும்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜி மாத்த வேண்டியது வரும். இல்ல பரவாயில்லன்னு சொன்னா என்ன, சும்மா கடமுறையா செய்யறா இருந்தா வெற்றி தோல்வி பத்தி முக்கியம் இல்ல, ஏதோ நம்ம கடமுறையை செய்யணும்னு சொன்னா நீங்க செஞ்சதே திருப்பி செஞ்சிட்டு இருக்கலாம். வெற்றி முக்கியம்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜி மாத்ததான் செய்யும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. நன்றி மனோகரன். நெக்ஸ்ட் ரெட்மி, அதாவது மெஷின் பேரே வச்சிருக்காங்க சொல்லல, அன்மியூட் பண்றேன். நீங்க அவங்க பேரு ஊரு சொல்லிடுங்க, பேசுங்க. ஐயா வணக்கங்க, என் பேர் கோவிந்த், இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. இந்த அகம் புறம் அது எனக்கு எப்படி பிரிக்கிறதுன்ட்டு அதை கொஞ்சம் விளக்கணுங்கய்யா. அது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல, ஒரு சிந்திக்கிறோம் அதை செயல்படுத்துறோம், அது எப்படி அகம் வேற இந்த புறம் எது அப்படின்றது கொஞ்சம் தெளிவு வேணும். இப்போ நீங்க ஒருத்தரை பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்களுக்கு மனசுல மகிழ்ச்சி ஏற்படலாம், வருத்தம் ஏற்படலாம். இப்போ அந்த மகிழ்ச்சியை வந்து நீடிச்சுட்டு இருக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா நீங்க அகத்தை டீல் பண்றீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி மனசுல வருத்தமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீங்க அகத்தை டீல் பண்றீங்கன்னு இருக்கும். அதே நேரத்துல இந்த அகத்துல வரக்கூடிய உணர்ச்சிக்கு புற அம்சங்கள் காரணமா இருக்கும், புறத்தினுடைய சூழ்நிலை தான் காரணமா இருக்கும். அப்போ புறத்துல வந்து ஒரு பிரச்சனையான சூழ்நிலை இருந்துன்னு சொன்னா அந்த புற பிரச்சனையை நம்ம வந்து கைவிட முடியாது. புற பிரச்சனையை நம்ம எடுத்து அது சரி பண்ணதான் செய்யணும். அது வந்து மகிழ்ச்சி கொடுத்தாலும் சரி, வருத்தத்தை கொடுத்தாலும் சரி, புறத்துல நம்ம எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படணும். அப்போ அதுக்காக நம்ம மனசை பயன்படுத்தி
புறத்துல ஏன்னா எதை செஞ்சாலுமே உங்க மனதினுடைய உதவி இல்லாதபடி புறச்செயல்களில் நீங்க ஈடுபட முடியாது. எந்த செயல்களில் ஈடுபட்டாலும் அந்த புறச்செயல்னா நம்ம பிசிக்கல் ஆக்ஷன் சொல்றோம். பிசிக்கல் ஆக்ஷன்ல அத்தனையுமே நம்ம மனசை பயன்படுத்தி தான் நம்ம செயல்படுவோம். அந்த புறத்தை பொறுத்த அளவுல பிசிக்கல் ஆக்ஷனை பொறுத்த அளவுல சக்சஸ்ஃபுல்லா நீங்க செயல்படணும். அதுல நீங்க செய்யறதுல ஒரு நியாய தர்மங்கள் இருக்கணும். அதுக்காக உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நீங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அடுத்தவங்களுடைய பொருள் நம்மகிட்ட வந்தா நமக்கு நல்லதுன்னு நினைச்சு நினைக்க வேண்டியதில்லை. ஒரு நியாய தர்மத்தோட நீங்க செயல்படணும். ஆனா அகத்துல வந்து உங்க சொல்படி கேட்கறது இல்லை. நீங்க வருத்தப்படப்படா நினைஞ்சாலும் அர்த்தம் வரும். மகிழ்ச்சி நீடிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைச்சாலும் மகிழ்ச்சி நம்மளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மனசை பொறுத்தளவு மட்டும் அதை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மனசு வந்து உங்க கண்ட்ரோலுக்கு அடங்குற விஷயம் இல்லாது. அப்படியே அடக்கியோ ஏதாவது ஆண்டாலும் கூட அது நல்லது இல்லை. அதனால மனசை வந்து சுதந்திரமா விடுறதுக்கு நீங்க கற்றுக்கிடணும். செயல்களை பொறுத்த அளவுல நல்ல முறையில வெற்றிகரமா நல்ல ஒரு தர்ம நியாயப்படி அதை செயல்படவும் கற்றுக்கிடணும். அதை செயல்படுறதுக்கு நீங்க மனசை பயன்படுத்திடுங்க. மனசை சரி பண்றதுக்கும் மனசை பயன்படுத்தாதுங்க. செயலை சரி பண்றதுக்கும் மனசை பயன்படுத்து. நன்றிங்க, நன்றிங்க. Okay, thank you very much. ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க இந்த விஷயத்தை ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மதியழகன் பிரான்ஸ் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றான். வணக்கம். பேசுங்க. இல்லைங்க, இப்ப வந்து நேத்தி கேட்ட கேள்வி இல்லைன்னு தொடர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்ப ஆன்மீகத்துல வந்து இந்த பிரவா நிலை பத்தி கேட்டாங்க, அதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு சமீபத்துல வள்ளலார் கூட அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட அந்த பிரவா நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுல என்ன நிலை சொல்றீங்க? பிரவா நிலை. நீங்க தீபக் அந்த நிலையில இப்ப வந்து ஆன்மீகத்துல அது உயர்வா பேசுறாங்க. இப்ப உங்களுடைய ஞான புரிதல பாத்தீங்கன்னா அந்த மனோலயம் மனோலய நாச நிலை உண்டு உயர்வா சொல்றோம். இப்ப அந்த மனோலயம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு செயல் செய்யறதுக்கு உதவுது. எந்த செயலும் வந்து மனோலயம் மட்டும்தான் செயல் செய்யறோம். ஆனா மனோ லய நாச நிலையும் அது ஒரு செயல் நிலையதான் சொல்லிருக்கீங்க. இப்ப நான் அந்த ரீசெண்டா அந்த இது தியானம் செய்வது ஞானம் செய்வது அப்படின்னு நான் இந்தியா போனப்ப வாங்கிட்டு வந்த அந்த புக்கு அது படிச்சு வந்தேன். இப்ப திரும்ப டச் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து அந்த மனோ லய நாச நிலையும் ஒரு செயல் நிலைதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப ஆனா வந்து மனோலயம் வந்து செயலற்ற நிலை கூட வந்து மனோ லயம் வந்து செயலற்ற நிலை கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து ஒரு செயலில் உள்ள நிலை வந்து இந்த மனோலய நாச நிலை வந்து எப்படி ஒரு 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 ஆன்மீகத்துல உயர்வான நிலை பிரவா நிலையை சொல்றதுக்காக இதுக்கு எப்படி உதவி செய்யணும் எதிர்பார்க்க முடியும் ஐயா? பிரவா நிலைங்கிறது அது ஒரு யான ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கிடுவோமே. பிரவா நிலைன்னா இப்ப நீங்க பிறவாம என்ன பண்ண போறீங்க? பிறக்காம இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? பிறப்பு முடிச்சுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏதோ ஒண்ணு பண்றா இருந்தா அதுக்கு பிறவா நிலை தேவைப்படுதுன்னா நீங்க பண்ணலாம். இப்ப பிறவா நிலை என்ன பிறவா நிலைன்னா எப்படி இருக்கும் அது என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு அந்த கேட்டா சரியில்ல. நம்ம வந்து அதை பத்தி எல்லாம் நம்ம ஒரு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நமக்கு வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது லிபரேஷன்ங்கிறது தான்.
ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது லிபரேஷன், முக்தி நிலைன்னு சொல்றோம். முக்தி நிலை அடைஞ்சிட்டதுனால நீங்க பிறப்பே இல்லாம போறதுன்ட்டு அர்த்தம் இல்லை. முக்தி அடைஞ்சவங்களும் பழைய பிறக்கலாம். அதனால பிறவா நிலையையும் லிபரேஷன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆன்மீகத்துல வந்து அது வந்து அவங்க வந்து இந்த பிரபா நிலை வந்து முக்தி அடைஞ்சுதான் சொல்றாங்க. ஆனா அப்ப உங்க கருத்துல வந்து அப்படி இருக்க முடியாது இப்ப நம்ம இருந்து பிராக்டிக்கல் தேதியை பேசுறது கட்டாயம் வருதுங்க. உங்ககிட்ட வந்து ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு டிஸ்டர்பன்ஸ் இப்போ உனக்கு இப்ப நின்று கேக்குதுங்களா? இப்போ சரியில்லைங்க. ஏதோ ஒரு பிப் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. இப்போ இப்போ கேட்கல. ஹலோ, இப்போ பேசுங்க. இப்போ பேசுங்க. இப்போ இப்போ சவுண்ட் இல்ல. சவுண்ட் பிரச்சனை. இப்போ பேசுங்க. சவுண்ட் வருது கரெக்டா கம்மியா இருக்கு. நான் இப்போ கேக்குதுங்களா? ஆ கேக்குது. அதனால என்ன சொன்னா இப்ப பிராக்டிக்கலா பார்க்க போனோம் சொன்னா லிபரேஷன் நமக்கு வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டேட். அந்த லிபரேஷன் அல்லது முக்தி சொல்றது அதையும் நம்ம வந்து பிறப்பு பிறப்பற்ற நிலை நீட்டு சொல்லி போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதனால அந்த பிறவா நிலைங்கிறதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்ப இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டேட்டு நம்ம முக்தி நிலைன்னு வச்சுக்கலாம். முக்தி நிலையை வந்து யாருமே தப்புன்னு சொல்லலை. எந்த சாஸ்திரமே வந்து முக்திங்கிறது தவறு நீட்டு சொல்லலை. முக்தி தான் உயர்ந்த நிலைன்னு எல்லா சாஸ்திரங்களும் எல்லாருமே சொல்றாங்க. அதனால நாமும் அதான் சொல்றோம். அது மட்டும் அந்த லெவலோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். பிறவா நிலைன்னா என்னங்கிறத பத்தி எல்லாம் நமக்கே ஒரு தெளிவான ஐடியா இல்லாமல் பிறவா நிலையை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்கன்னா எல்லா மகான்களுமே பழையபடி பிறவி எடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏன் பிறவா நிலையில பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஏன் பிறவிக்கு வராங்கங்கிற கேள்வி எல்லாம் வருது. இறைவனே பிறவி எடுக்கிறாருன்னு வருது. அப்புறம் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பரவா நிலைங்கிட்டே சொல்லி போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இருக்கிறதுல ப்ராக்டிக்கலா லிபரேஷன் வந்து உயர்ந்தது தான். அது நம்ம வந்து சயின்ஸ் இப்படி பார்த்தாலுமே அது உயர்ந்ததாகத்தான் தெரியுது. நம்ம சாஸ்திரங்கள் சொல்றப்படி பார்த்தாலும் உயர்ந்ததாக தான் தெரியுது. அதனால நம்ம வந்து ப்ராக்டிக்கலா வந்து லிபரேஷனோட நம்ம நின்றுட்டா போதும். பரவா நிலைன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆனா அது ஒரு செயல் நிலை தான் இல்லைங்களா? அது வந்து ஒரு செயலற்ற நிலையில எடுக்க முடியாது இல்லைங்களா? அதாவது மனசளவுல நீங்க விடுபட்டுறீங்க, லிபரேஷன் ஆயிருந்தீங்கன்னா மனசளவுல தான் லிபரேஷன். செயலளவுல நீங்க வந்து செயல்படத்தான் செய்றீங்க. லிபரேஷன் கூட மனசுக்கு தான் லிபரேஷன், வழி செயலுக்கு லிபரேஷன் கிடையாது. செயலே கிடையாது. மனோலயம் வந்து கட்டாயிடுது. இப்போ வந்து மனோலா நாச நிலை வந்து வந்து ஒரு செயல உள்ள நிலைன்றீங்க. கூட மனோலய நாசம் தான், மனோ நாசம் கிடையாது. மனசே இல்லாம போறது இல்ல, மனோலயம் கலைஞ்சு போயிடுது. இப்ப நம்ம வந்து லயம், ஒவ்வொரு செயலுக்குமே லயம் தேவைப்படுது. ஒவ்வொரு கணந்தோறும் நமக்கு மனோலயம் தேவைப்படுது. ஆனா அடுத்த கணத்துல இந்த மனோலயம் கலைஞ்சு போயிடணும். அப்ப அது ஒரு லிக்விடாக இருக்கணும். அப்ப அந்த நிலைதான் கரெக்டான வழியே. அது ஒரே நிலை. இப்ப வந்து மனோநாசம் மனசே இல்லாம போறதுன்ட்டு கிடையாது. மனசு இருக்கு, அது லயமாறது வந்து லயத்துல எத்த லயத்துலயுமே மாட்டிக்கிடாதபடி லாக் ஆகிறபடி ஃப்ரீ ஃப்ளோல இருக்கு. இப்ப நம்ம பிரவாகம்னு சொல்றோம். பிரவாகம்ங்கிறது மனோ லய நாசம் இல்லை. இந்த மனோநாசங்கிறத மனோ லய நாசங்கிறது வந்து தெளிவா புரியுது இருக்கு எனக்கு. மனசே வந்து மொத்தமாக எடுத்துக்கலாம், நாலு பகுதியாகவும் பிரிச்சுக்கலாம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி பிரிக்கும் பொழுது அலைபாயிர தன்மையை தான் மனசுன்னு சொல்றாங்க.
அப்படி பார்க்கும் பொழுது அந்த அலைபாயிர தன்மையை வந்து இல்லாம போறதுதான் மனோநாசம்னு சொல்றது. அப்படி கொண்டு அதனால தேவையில்லாம குழம்பிட்டு நடக்க வேண்டாம் நம்ம அதுல. மொத்தத்துல வந்து என்னன்னா அனுபவங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிட்டான்னு சொன்னா மனோ லயம் வந்து லயம் கலைஞ்சிருது நிட்டு எடுத்துக்கலாம். லயம் இல்லாம போயிருது, மனோ லயத்துல இருக்கு, லயம் கலைஞ்சு போயிருது நிட்டு எடுத்துக்கலாம். அதான் மனோ லய நாசம் எடுத்துட்டோம் சொன்னா நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க சொல்லிருக்கிறதுல வந்து அப்ப வந்து அந்த நிலை வந்து ஒரு இறப்பு நிலைக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. ஆனா அப்ப நீங்க வந்து இதுல வந்து தெளிவா மனு லய நாச நிலைங்கும் போது நம்மளுக்கு ஒரு செயல் இருக்கிறோம், நம்மளும் இருக்கிறோம்ங்கிற ஒரு அந்த உணர்வு நிலைக்கு போறோம். சரி சரிங்களா ஐயா? அதான் நாம இருக்கதான் செய்யறோம். நாம இருக்கும்போது அந்த ஒரு லயத்துல மாட்டிக்கிட மாட்டோம். இப்ப நமக்கு இல்லைன்னு சொன்னா இதுமே கூட என்னன்னா பிசிக்கல் ஒர்க்குக்கு வந்து மனோ லயம் கூட தேவைப்படும். லயத்துல இருக்கிறது கூட தேவைப்படும். லயம் கரைஞ்சு போனாங்கன்னா சில வேலைக்கு கூட செய்ய முடியாம போயிடும். அதனால பிசிக்கல் ஒர்க்குக்கு மனோ லயம் கூட தேவைதான். சைக்கலாஜிக்கலா வந்து எந்த லயமுமே நமக்கு தேவையில்லை. நாம வந்து ஒரு நல்ல நிலையில நம்மளை லாக் பண்ணி வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவுல நீங்க ஃப்ரீ ஃப்ளோவில தான் இருக்கணும். மனோ லயம் வரணும், கலைஞ்சு போகணும், வரணும், கலைஞ்சு போகணும், அந்த மாதிரி இருக்கிறது தான் அதான் கரெக்டான. இப்ப வந்து அந்த நீங்க அந்த தியானம் மெடிடேஷன் கூட வந்து ஒரு செயலற்ற நிலைங்க ஒரு உரைநிலையா இருக்கிறோம் நம்ம, அது கூட மனோ மனோலயம் தான் இல்லைங்களா? தியானமே மனோலயம் மனோலயம் தான் இருக்கும். அகத்து நோக்கி செய்யற மாதிரிதான் இருக்குது. ஆனா அகத்து நோக்கி செஞ்சா கூட அது வந்து மனோலயம் தான் புரிஞ்சுக்க வேண்டியது. மனோலயம் தான் இல்லீங்களா? மனோலயம் தான். ரைட் ரைட் ரைட். நல்லது நல்லது இல்லையா? நல்லது தெளிவா இருக்கு. அருமை. ஓகே. ஓகே. Thank you மதியழகன். நெக்ஸ்ட் ராம் அவங்க பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன். ராம் உங்க ஃபுல் நேம், எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிடுங்க. ஹலோ ஐயா. ஐயா நான் திருச்சியில இருந்து பேசுறேன் ஐயா. எத்தனை ஜென்மத்துக்கு இந்த கர்ம வினை இருக்கும் அப்படின்ற ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. என்னையா செய்யறது? ஓரளவு நமக்கு பதில் சொல்லிருப்போம். ஏன்னா ரெண்டாவது வந்து நம்ம ஒரு உத்தேசமா தானே சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து நமக்கு ஆதென்டிக்கா சொல்ல முடியாது. ஒரு அனுமானத்துல இப்படி இருக்கலாம்னு சொல்லிதான் நம்ம அதை நம்ம சொல்ல முடியும். சாஸ்திரங்கள் சொல்ற கருத்துகளுமே ஒரு உத்தேசமா எடுத்துக்கிடலாம். நம்ம அதை முழுக்க ரிலே பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்க, புத்தருக்கே கர்மா இருந்தது அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, என்லைட்மெண்ட் ஆயிட்டா கர்மாலாம் இருக்காது, அவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால வந்து நான் ஆகம கர்ம புக்கும் படிச்சேன். புக்ல இருந்து அந்த இந்த யூஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமியா செஞ்சு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால எனக்கு வந்து அதான் உறுத்தலாவே இருக்கு. ஏன்னா டெய்லி ஏதாவது கஷ்டங்கள் வருது, நஷ்டங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு எல்லாம் இருக்க போறோம், நமக்கு இதெல்லாம் ஒரு முடிவே பர்மனண்டா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கமும் வருது. என்னதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அது மாதிரி திருப்ப திருப்ப தாட் வந்துட்டே இருக்கியா? இல்ல இப்ப நீங்க வந்து செயல்படுறதுக்கு நீங்க வந்து நல்ல செயல் பண்ணணுங்கிறது தான் அதனோட நோக்கம். நீங்க நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆகாமி கர்மா வந்து நல்ல உங்களுக்கு நல்ல வழியே காட்டிக்கிட்டே இருக்கும். பிராரப்த கர்மாவுடைய பலன்கள் கூட குறைஞ்சிரும். பிறகு நீங்க வந்து அடுத்த பிறவி எடுக்கிறாங்கன்னாலும் கூட நீங்க விரும்பினாதான் பிறவி கிடைக்குமே வழிய விரும்பாம கட்டாயப்படுத்தி உங்களை பிறவி எடுக்க சொல்றது இல்லை. எப்படியா விருப்பப்படாம இருக்குது? ஏன்னா இப்ப வந்து மகாபாரதத்துல வந்து வேத வியாசர்னு ஒருத்தர் வர்றாரு. சரி, அவர் வந்து என்லைட்மெண்ட் ஆனவர். அவர் தான் முற்பிறவில பிரகலாதனாவும் இருக்காரு. அந்த நாராயணாயன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. திரும்ப அவரு தான் ராகவேந்திரனாவும் பிறவி எடுக்கிறாரு. அதனால அப்படி இப்ப பார்க்கும்போது நம்ம கதைகள்லாம் பார்க்கும்போது ஒரு மகானுக்கே மறுபிறவி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு எப்படியா மறுபிறவி வந்து நிறுத்தப்படும்? அதை வந்து நீங்க சொல்றீங்க, உங்களோட விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பிறவி உங்களுக்கு விருப்பம் இருந்தா இப்போ
மகானா ஆயிட்டாங்க ஞானிகள் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அங்க நீங்க பிறவி எடுக்காம என்ன பண்ணுவீங்க? அதான் தெரியல. மகானுக்குமே கூட ஒரு நாலு பேருக்கு நல்ல காரியங்கள் பண்ணுவோமே கூட பிறவி எடுக்கலாம் தானே. சரி, இப்ப நம்ம வந்து பிறவை பத்தி யோசிக்கவே கூடாதா? அதை பத்தி யோசிக்கவே விட்டுறதா இல்ல அதுக்கு வந்து என்ன தீர்வு? நம்ம வந்து அதை பத்தி என்ன பிறவியை பத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. நீங்க வந்து பிறவை பத்தி யோசிங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. இப்ப நீங்க வந்து உங்க கையிலதான் பிறவியே இருக்கு. ரெண்டாவது பிறவிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கர்மாக்கள்ங்கிறது பனிஷ்மெண்டா கொடுக்கப்படல, உங்களை வழி நடத்துறதுக்காக தான் கர்மாவே கொடுக்கப்படுது. அதனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த இதெல்லாம் தேவைப்படுது, அதனால அந்த கர்மாவே கொடுக்கப்படுது. அது வந்து உண்மைதானா? பிறப்பட்ட நிலைன்னு உண்மையில ஒரு நிலை இருக்கு அப்படி இல்ல? இருக்குது. நீங்க பிறப்பு வேண்டாம்னா பிறப்பு இல்லாம இருந்துகிடலாம். அந்த பிறப்பு வேண்டாம் நம்ம எப்படியா கேன்சல் பண்ண முடியும்? நம்மகிட்டதான் நமக்கு எந்த சக்தியுமே இல்ல, நம்ம சராசரியா தான் இருக்கும். அந்த பிறப்பு வேணாம்னு சொல்லி நம்ம எப்படி கேன்சல் பண்றது? இல்ல, உங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்தி பிறக்க வைக்கிறது இல்ல. நீங்களா பிறவி வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணும் பொழுது உங்க கர்மாவுக்கு தகுந்த பிறவி உங்களுக்கு கொடுக்கப்படுது. சரிங்க, அப்ப அது பிறவி வேண்டாம்னா அது என்ன செய்யணும்? நீங்க வேணும், அதான் நீங்க விரும்பாம இருந்த பிறப்ப விரும்பாம இருந்தா போதும். ஆனா நீங்க பிறப்ப விரும்புனீங்கன்னா என்ன பண்றது? அது எப்படி தெரியும் நம்ம விரும்புறோமா இல்லையா? ஏன்னா நம்ம எந்த யோக பயிற்சி எதுவுமே செய்யறது இல்ல. அதாவது இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அனுமானம் பண்ணலாம், இப்படிதான் இருக்க முடியும்னு சொல்லி ஒரு அனுமானம் பண்ணலாம். முடியே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா சொல்ல முடியாது. இப்ப என்னுடைய கருத்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய நீங்க அடுத்து இப்ப மரணத்துக்கு அப்புறம் உங்களுடைய சூட்சும சரீரம் இருக்கும், பாடி தான் பெருமையுடைய சூட்சும சரீரம் கம்ப்ளீட்டா இருக்கும். அப்ப சூட்சும சரீரம் வந்து இப்ப என்ன மனநிலையோட இருக்கிறீங்களோ இதே மனநிலையோட நீங்க வந்து பாடி மட்டும் இல்லாம நீங்க சூட்சும சரீரமா இருப்பீங்க. அப்ப உங்களுடைய விருப்ப வெறுப்புகள் எல்லாமே இருக்கும், இன்ப துன்ப அனுபவங்கள், விருப்ப வெறுப்புகள் எல்லா டிமாண்டோட நீங்க அந்த மன இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மன இயக்கம் என்ன பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பாடி வேணும், பாடியோட நான் சில அனுபவங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்ங்கிற டிமாண்ட் இருக்கும் பொழுது உங்க கர்மாவுக்கு தகுந்த பிறவியை நீங்க விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. பிறவி அப்பா சொன்னா பிறவி வேணுமா வேண்டாமான்னு சொன்னா எனக்குதான் பதில் பிறவி கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணுவீங்க. சரியா, அது வந்து பிறவி எடுக்கணுமா? பிறவி எடுக்க கூடாதுன்னா அதுக்கு என்ன மெத்தடு? பிறவி எடுக்க கூடாதுன்னா நீங்க பிறவி வேண்டான்னு சொல்லிடுங்க, பிறவி எடுக்க மாட்டீங்க. அதாவது இந்த இப்ப உயிரோட இருக்கும் போதே பிறப்பு வேணாம் மனசுல ஒரு பதிவு ஏற்பட்டுக்கணுமா? இப்போ நீங்க எடுக்கிறது வேற, இப்ப வந்து நீங்க பிறவி வேண்டான்னு சொல்றீங்க. நீங்க பாடி விட்டு போனோம்னா எனக்குதான் முதல் பிறவி வேணும்னு கேப்பீங்க. அது அந்த நேரத்துல நீங்க கேட்காம இருந்துருங்க. கேட்காம இருக்கிறதுக்கு இப்ப நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்லையா? இல்ல, நீங்க அங்க அந்த சூழ்நிலையில தானே உங்களுக்கு ஏற்படும். நீங்க இப்ப உங்களுக்கு இன்ப துன்பங்கள் மேல அனுபவம் நாட்டா இருக்கு இல்லையா? இன்ப துன்பங்கள் மேல நாட்டா இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு கடை வச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஐஸ்கிரீமே சாப்பிடணும்னுட்டு இருக்கோம், பாடி இல்லாம சாப்பிட முடியாது, என்ன பண்ணுவீங்க? பாடி வேணும்னு கேட்போம். அந்த நிலைதான். அதனால உங்க நீங்க சூட்சும சரீரமா இருக்கும் பொழுது உங்க கண் முன்னாலே எல்லாமே தெரியும். உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாருமே இருப்பாங்க, எல்லாரையும் பார்க்க முடியும், எல்லாரையும் இது பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு வந்து அவங்களோட கான்டாக்ட் பண்ணவே முடியாது. நம்ம லிபரேஷன் வந்து அதுக்கு உதவ பண்ணும், உதவுமா? லிபரேஷன் வந்தானா உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே ஒரு சமநிலை கிடைக்கும். அந்த சமநிலையில வந்து நீங்க பிறப்ப வந்து எனக்கு ஆசை ஏற்பட்டு பிறக்க மாட்டீங்க. நீங்க பிறக்கிறதுல ஒரு நல்ல நோக்கம் இருக்குன்னா பிறப்பீங்க, அதுக்காக பிறப்பி வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அந்த பிறப்பு நிலைக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, அது இருக்கு. அதாவது அப்படின்னா நீங்க தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஆசைப்பட்டு நீங்க பிறவி தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. நம்ம பிறப்புனால ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியும்ங்கிற ஒரு முடிவோட பிறப்பை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அப்பவும் கூட உங்க கர்மாவுக்கு தகுந்த பிறவி தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் நல்ல நோக்கத்துல பிறந்ததுனால ஒரு நல்ல காரியங்கள் பண்றதுக்குள்ள ஒரு அம்சத்தோட வரும். எல்லாருக்குமே இருக்கு பிறப்பு வேண்டாம்னா, யாருக்குமே கட்டாயப்படுத்தி பிறப்பு கொடுக்க மாட்டாங்க. பிறப்பு வேணும் போது உங்களுக்கு கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு கிடைக்கும். நன்றி. நன்றி ராம். நெக்ஸ்ட் சாந்தி ஃப்ரம் யூஎஸ் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம் சார்.
இன்னைக்கு டாபிக் வந்து கணவன் மனைவி பத்தின டாபிக் சொன்னீங்க. சரி, நீங்க அதை பத்தி டாக் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை டாபிக் மாத்திட்டீங்களா இல்ல ஆல்ரெடி முடிஞ்சிருச்சா என்னன்னு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். நாங்க அந்த நேரத்துல இது பண்ணோம், பிள்ளைகிட்ட ப்ராப்பரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை செய்யணும். அதனால அப்படி முடியல, நல்லா அந்த விட்டுட்டோம். சரி சரிங்க, ரைட் ரைட், சரிங்க, ஓகே, தேங்க் யூ. பண்ணாலும் முன்னோட அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சிவகுமார் வந்திருக்காங்க. சிவகுமார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா. ஆ. ஐயா வணக்கம். ஆ வணக்கம் ஐயா. கொளத்தூர்ல இருந்து பேசுறீங்க? மேட்டூர். மேட்டூர்ல இருந்தா? ஆமா. இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்டாரு நீங்க மறுபிறவி பத்தி. இப்ப மறுபிறவி இருக்குதுன்னா இப்ப நாம தான மறுபடியும் பிறப்போம். ஆமா. அப்ப பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எப்படியா இவ்வளவு பாப்புலேஷன் போகுது நீ வேர்ல்டுல? இங்க மனிதர்கள் மட்டும்தான் மனிதர்களா? ஓ அப்படி. ஓ சரி. ஜீவராசிகள்லாம் ரெண்டாவது புதுசாகவும் நிறைய ஜீவராசிகள் உற்பத்தி ஆகலாம், புது புதுப்பிறவிகளும் வரலாம். இருக்கிறவங்க அவசியம் இல்லை, புதுசாகவும் கிரியேஷன் வரலாம். இப்ப மறுபிறவிங்கிறது அந்த விலங்குகள்ல இருந்து வர்றது கூட மறுபிறவி அவங்க ஏமாத்து வேலை இதெல்லாம் இல்லாம பியூரா இருப்பாங்களா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிறக்கும் பொழுது நல்லா தானே இருக்கிறாங்க. ஓ நல்லா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் அப்படியே டெவலப் ஆகி பல விதமான இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கு இல்லையா? அதே மாதிரி நன்றிங்க. நாங்க இன்னொரு குவெஸ்டின் ஒண்ணு இருக்கு, அங்க போறேன். ஐயா, இந்த கேள்வி வந்து இந்த ஆன்மாவை ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. பாஸ்கர்ங்கிறவர் கேட்டிருக்காரு. ஐயாவிற்கு வணக்கம். ஆன்மாவை யோக தியானம் சமாதி போன்ற எந்த நிலையில் உணர முடியும்? ஆன்மாவை உணர என்ன செய்ய வேண்டும் ஐயா? இதுதான் கேள்வி. அவங்க ஆன்மா பத்தி கேட்டிருக்காங்க. ஆன்மா சாஸ்திரங்களே வந்து ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறியன்னு தான் சொல்றாங்க. வேற எதை வச்சு ஆன்மா அறிகிற மாதிரி சாஸ்திரங்களே வழி சொல்லல. மொத்தத்துல என்னன்னா அந்த பேசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான், எனர்ஜி தான் ஆன்மான்னு சொல்றோம். நம்ம அவேர்னஸ் அல்லது கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றோம், இந்த உணர்வு நிலை அதுதான் அந்த ஆன்மான்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. நம்ம கான்செப்ட்ல ஆன்மாங்கிற கான்செப்டுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நீங்க மனசு தான் இப்ப ப்ராப்ளமா இருக்கு. மனசு என்ன பண்ணணும்ங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆன்மாங்கிறதுலாம் ஒரு பேசிக் எனர்ஜி. ஆன்மாவில எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ப்ராப்ளம் இருக்கிறதுலாம் மனசு தான். அதனால மனசை நாங்க ஃப்ரீயா விட்டுருங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதனால அதுதான் நமக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த லாபமும் இல்லை. ஓகே, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. டைம் கேட்டு நெருங்கிட்டு டைம் நெருங்கிடுச்சு. இவங்க ரெட்மி அவங்க வந்திருக்காங்க. அன்மியூட் பண்றேன், பேசுங்க. நீங்க ஐயா வணக்கம். ஐயா
பேர் சொல்லிடுங்க, ஊர் சொல்லிடுங்க. ஏ கோவிந்த், கோயம்புத்தூர்ல இருந்தீங்கய்யா. ஓகே, உங்க வீடியோ வரல அதனாலதான். ஐயா, இப்ப நம்ம அந்த பிறவி எடுக்கிறேன்னா போன இது கர்மானால எங்கள்ட்ட எடுக்கிறேன்றோம் இல்லைங்களா. பிறவியை வந்து நீங்க செலக்ட் புதுசா வந்து உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு. பிறக்கும் பொழுது உங்க கர்மாவை ரிலேட் பண்ணி தான், ஏன்னா நீங்களா கர்மாவை செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்லைட்டன்மெண்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்களா கூட கர்மாவை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு 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 விருப்பமான ஒரு பிறவியை கூட எடுத்துக்கிடலாம், ஒரு காரண பிறவியை அதை எடுத்துக்கிடலாம். அவங்களே அவங்க கர்மாவை செலக்ட் பண்றது கூட ரைட் இருக்கலாம். மற்றபடி சராசரியா இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து அவங்களுடைய கர்மாப்படி அவங்களுக்கு வேற சில சக்திகள் தான் அவங்க பிறவியை தீர்மானிக்கும். அதுக்கு தகுந்த பிறவிகள் கிடைக்கும். அதாங்க, அந்த அந்த இப்ப வந்து அந்த அறிவு இருக்க மாட்டேங்க. போன பிறவியில் நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணன்ட்டு, இப்ப அந்த என்ன தப்பு பண்ணோம் அது மாதிரி அந்த அறிவு இருக்க மாட்டேங்க. இப்ப சில நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா சார், இப்ப ஒருத்தர் இறந்திருப்பாரு, அவரே இன்னொரு பிறவி எடுப்பாரு, ஆனா அந்த இடத்துல இருந்தேன், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சிலருக்கு வந்து அறிவு கடத்தப்படுது போன பிறவில இருந்தா. மீதி நபர்களுக்கு அந்த அறிவோ அந்த கர்ம பதிவோ அந்த ஒண்ணு புரிய மாட்டேங்கய்யா. இப்ப உங்களுக்கு சில பயிற்சி முயற்சிகள் மூலமா நீங்க முற்பிறவை பத்தி அறிவு கூட நீங்க சொல்ல ஏற்படுத்திக்கிடலாம். ஆனா ஏற்படுதுன்னா அது நிறைய பிரச்சனைகளை கூட கிரியேட் பண்ணும். அப்படி நிறைய நம்மகிட்ட சில சம்பவங்கள் எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால அது அது தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அது இப்போதைக்கு இப்போதைக்கு உள்ள நாலேஜ் மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னா அது நிறைய வேற சில பிரச்சனைகளை கொண்டுவரும். அதனால அது வேண்டியதில்லை. பிராக்டிக்கலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். சரி, அப்ப நான் விடைபெறுகிறேன். சரி ஐயா, நன்றி ஐயா. அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.